എബ്രയർ 4:18 வல்லமை கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இருதயத்தின் நினைவுகளை வகையிருக்கிறதாயும் ஊனை உருவப்படுத்துகிறதாயும் ஆத்மாவை உருவப்படுத்துகிறதாயும். எவ்வளவு பாருங்க தேவனுடைய வசனத்துக்கு, ஜீவன் வல்லமை ஊனை உருவப்படுத்துதல் ஆவி ஆத்மாவை உருவப்படுத்துதல் கணுக்களை உருவப்படுத்துதல். கணுங்க என்ன? போன்ஸ், ஜாயின்ஸ் கணுக்கள். இதையெல்லாம் நமக்கு வந்துட்டு இதுதான் நம்மளுடைய செவ்வாயின வர்க்கம். இதுதான் இதுதான் ஏன் வார்த்தை மாம்சமாகி நம்மளே வந்தா எவன் ஒண்ணுல வருது. இந்த தேவ வார்த்தை தான் நமக்கு எல்லாமே. இயேசுவே நமக்கு எல்லாமே அப்படின்னா தேவ வார்த்தை தான் நமக்கு எல்லாமே. சரியா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். நமக்கு போதிக்க போவது என்ன அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் போதிக்கலையா? தவிர புதுசா போதிக்க போறப்ப போன அப்படின்றாரு. அப்படின்னா இதெல்லாம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு முன்னாடியே. இந்த பேசிக்ஸ் தெரியாம நம்ம இருந்தோம் அப்படின்னா பிரசங்கம் முடிஞ்சுட்டு வெளியே போவோம், எல்லாத்தையும் மறந்துடும். நம்ம எல்லாத்தையும் மறக்கக்கூடாதுன்னா இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ரைட்? சரி, போன முறை நான் வந்தபோது, நான் இந்த சபைக்கு வந்தபோது யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க? இந்த அட்டன் சந்தேகமாக தோக்குறாங்க. பிரசங்கம் ஞாபகம் இருக்குங்களா? என்ன பிரசங்கம் ஞாபகம் இல்லை? ஞாபகம் இல்லாதான் உண்மை. ஏன் அந்த தேவனுடைய வார்த்தைகளை உருவப்படுத்த மாட்டேங்குது? ஞாபகம் இருக்கணுமே. ஒரு ஒரு பாடமும் நாம் கேட்கிற பிரசங்கம் நம்முடைய இதயத்தை உருவப்படுத்தணும். யாருக்கும் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மஞ்சு ஞாபகம் இல்லை? உங்களுக்கு ஞாபகம் இல்லை? ஜீவா உங்களுக்கு? அருமை. தேவாலயத்தில் ஆண்டவர் சாட்டை எடுத்து அடிச்ச நிகழ்வு. ஏன் பண்ற? அதனால்தான் பாருங்க, மூணு பரிசுத்தர் வந்து எதுக்காக தெரியுமா? கதோஷ் 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 அப்படின்னு சொல்லிட்டு எப்படியில மூணு பரிசுத்தர் வந்தேனா திருத்துவ தேவனை பரிசுத்தர் 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 என்பதால் இது ஏசாயில வருது. ஏசாயா 6:3 செருபின்களும் கேராவின்களும் சேனைகளும் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லும் பொழுது வஸ்திரத்தொங்கல் ஆலயத்தை நிரப்பிற்று. ஐயோ அகமானேன், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்திருக்கீங்க. பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தமாக வச்சுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? பாஸ்டரோட பொறுப்பா? ஊழியக்காரோட பொறுப்பா? கம்யூனிட்டி மெம்பர்ஸோட பொறுப்பா? நம்மளோட பொறுப்பு. ஏன்? நம்ம ராஜாவோட வீடு இது. நம்மெல்லாம் ராஜாவுக்கு என்னவா இருக்கோம்? பிள்ளைகளா இருக்கோம். கலாத்தியர் 3:27 27:27 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை,
ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் சுயாதீனம் என்றும் இல்லை. யார் இன்னைக்கு சாட்சி சொன்னது? எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபைக்கு வர மாட்டேங்க, யாரோ சாட்சி சொன்னீங்கதானா? அதான் நீ மெசேஜ். கர்த்தருக்குள்ளாக வேற்றுமை என்பதே கிடையாது, ஜாதி என்பதே கிடையாது. என்ன கிடையாது? ஜாதி என்பதே கிடையாது, வேற்றுமை என்பதே கிடையாது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆண் பெண் என்பது இந்த உலகத்துக்கு மட்டும்தான், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மட்டும்தான் ஆணும் பெண்ணும். இயேசு சொல்றாரு, உயிர் தழும் போது ஏழு புருஷன் வச்சிருந்தாலே இந்த பொம்பளை யாருக்கு மனைவியா இருப்பார்? உயிர் தழும் போது தேவ தூதர்களை போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அப்போ ஆணும் பெண்ணும் இந்த உலகத்துக்கு மட்டும்தான். இன்னொரு வசனம் படிக்கலாம், அந்த வசனத்துல இருக்கிற உள் அர்த்தத்தை நம்ம உணர்ந்துக்கலாம். யாக்கோபு 1:12-17 யாருங்க? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் சோதிக்கிறதும் இல்லை. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அந்நிய பாஷ வரமா இருக்கட்டும், தீர்க்க தரிசன வரமா இருந்தா, எதுவா இருந்தாலும் எந்த வரமா இருந்தாலும் அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இப்போ நான் கர்த்தருடைய சமூகத்து பிதாவானவருடைய சமூகத்துக்கு போய் முழங்கால் பண்ணிட்டாலும் ஒண்ணுதான், இந்த சின்ன பிள்ளை பிதாவுடைய சமூகத்துல போய் முழங்கால் பண்ணிட்டாலும் ஒண்ணுதான், வேற்றுமை கிடையாது. அவன் சின்ன பிள்ளை, நான் பெரியவன் அப்படின்ற வேற்றுமை கர்த்தருக்கு கிடையாது. இந்த அக்கா வந்துட்டு பெண்ணு, நான் ஆண்ற வேற்றுமை கிடையாது. அதுதான் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை படிச்சோம். அந்த ஜாதி இந்த ஜாதி கிடையாது, அந்த சபை இந்த சபை கிடையாது. நாங்கெல்லாம் எஃப்எம்பிக்கு போறவங்கப்பா, அவங்கெல்லாம் ஏஜுக்கு போறவங்க, அவங்கெல்லாம் வேறு சபைக்கு போறவங்க, சிஎஸ்ஐ போறவங்க, அதுவும் கிடையாது. கட்டுக்கு முன்னாடி ஏன் ஓ யாதொரு வேற்றுமையின் நிழலும் அவரிடத்தில் இல்லை. எல்லாரும் ஈக்குவல் பிஃபோர் ஹிம், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் ஹிம். வேற்றுமையை நம்முடைய இருதயத்திற்குள், நம்முடைய சிந்தனைகளுக்குள் நாம் வைத்திருந்தால் நாம் இயேசுவை போல் மறுரூபம் படவில்லை என்ற அர்த்தம். அவர் மட்டும்
யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு அப்படின்னு இருந்தாங்கன்னா நம்மளா ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பரலோகம் போவோமா? யூதர்களுக்கு மட்டும்தான், இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் அப்படின்றது தொடர்ந்து இருந்தார் அப்படின்னா நம்மளாம் எங்க இருப்போம்? நரகத்துக்கு போயிருப்போம். பிதாவானவரிடத்து வேற்றுமையின் நிழல் இல்லைன்றதால இயேசு என்ன சொல்றாரு? உங்களிடத்திலிருந்து ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படுது. நமக்கு யாருக்கு? அவர்களுக்கு யாரு? நமக்கு தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கப்படுறது. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அநேக தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கியிருப்பார்கள் அப்படின்றார் இயேசு. இப்படிப்பட்ட வேற்றுமையின் நிழல் இல்லாத நம் அருள்நாதர் இயேசு இருக்கும் பொழுது அவருடைய சகோதரர்களாக சகோதரிகளாக நாம் எப்படி இருக்கணும்? இயேசுவை சகோதரர்ன்றாரு, இவரு தப்பா சொல்றாரா? இல்லைங்க, பைபிள் இருக்கு, வசனம் இருக்கு. உடன் பங்காளிகளாக இருக்கிறோம் அவருடைய அப்படின்னு இருக்கு. நம்ம பங்காளி, நம்மளாம் யாருக்கு பங்காளி? இயேசுக்கு பங்காளி. And Jesus says, John 15 ல, நான் உங்களை நண்பன் என்று அழைத்தேன் அப்படிங்கிறார், ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். யாவது வேற்றுமையும் பார்க்காத இயேசு நமக்கு ஆண்டவராக இருக்கும் பொழுது நாம வேற்றுமை பார்த்தோம் என்றால் கிறிஸ்து இயேசுவை நம்ம என்ன பண்றோம்? மீண்டும் சிலுவையில் அறைகிறோம். மீண்டும் சிலுவையில் அறைகிறோம். பச்சம் இல்லைப்பதான் தேவ வசனம் வலம் இல்லதான் இருந்தது. அப்புறமா வருது என்ன? ருசி பார்த்துட்டு, இதெல்லாம் ருசி பார்த்துட்டு அப்பா போயிட்டு அங்க போயிட்டு, நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நான் இந்த சபையை சேர்ந்தவன், அந்த சபையை சேர்ந்தவன். ஆண்கள் பெண்களை அடக்குவதும் பெண்கள் ஆண்களை அடக்குவதும் ரெண்டுமே நடக்குது உலகத்துல. ஒன்று மட்டும்தான் நடக்குது, ரெண்டுமே நடக்குது. ஒரு அம்மா கிட்ட போய் கேட்டேன், அம்மா உங்க புருஷன் எங்கம்மா? அதுவா, நீங்க போயிருக்கிறீங்க? என்னவோ ஆடு மாடு போயிருக்கிற மாதிரி சொல்றது, அதுவா? ஒரு பாஸ்டர், பாஸ்டர்கிட்ட போய் கேட்கிறேன், ஐயா உங்க மனைவி கிட்ட போய் கேட்டு சொல்லுங்க இந்த டேட்ஸ் ஒத்து வருமா அப்படின்னு. பொம்பளைங்களுக்கெல்லாம் என்ன பாஸ்டர் நம்ம சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறாரு. அப்போ அப்போ அவருக்கு இந்த வசனத்தை சுட்டி காமிச்சு அவருக்கு சொன்னேன், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை கர்த்தருக்கு முன்பாக. இந்த ரகசியத்தை வந்துட்டு நம்ம யாரா இருக்கிறோம் இயேசுக்கு பரலோகத்துல தெரியுமா? இயேசுக்கு நாம யாரா இருக்கிறோம் பரலோகத்துல? இயேசுக்கு, இயேசுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்னு வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல தான் வருது பைபிள் எனக்கு தெரிஞ்சு. நித்திய பிதான் அவருடைய நாம, அதுல மட்டும்தான் நம்மளுக்கு பிள்ளைகளா இருக்கிறாரு. வேற எங்கேயும் வந்துட்டு இயேசுக்கு பிள்ளைகளாக நாம இருக்கிறோம் அப்படிங்கறது வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்னுடைய லிமிட்டட் இருக்கு. பரலோகத்துல நம்ம இயேசுக்கு என்னவா இருக்கிறோம்? தேவ தூதர்களாய், பரிசுத்தவான்களாய், சரியா காதல் வேண்டனுக்கு வாழ்த்துறவங்களா இருக்கும். சரி, கத்துக் கொடுக்க முடியும், நிறைய கத்துக் கொடுக்க பசங்க நிறைய வரணுங்க, கத்துக் கொடுக்க முடியும் நிறைய இருக்குது. யாரெல்லாம் இதை வந்து கேட்டிருக்கீங்க? மனவாளனாக இயேசு இருக்கிறார். நம்மளா மனவாளியாக இருக்கிறோம். மனவாளன் மனவாட்டி ஒருவர் தெரியுமா? ஆட்டுக்குட்டி அண்ணவரோட கல்யாணம் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க, எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் இது வரைக்கும் கேள்விப்படவில்லை? இந்த உலகத்தில் நடக்கிற கல்யாணம் வந்துட்டு நிழல் தான், நெஜம் அங்கே நடக்க போகுது பரலோகத்தில் நமக்கும் இயேசுக்கும். யார் யாரெல்லாம் கேள்விப்படவில்லை, இப்போ தான் கேள்விப்படுறீங்க? மரல பரலோகத்தில் நமக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஐயோ, எல்லாருமே கேள்விப்பட்டீங்கன்னா ஏன் சொல்லல முன்னாடி? ஞாபகம் வந்த நம்ம எல்லாருமே மனவாட்டி தான். யாக்கோபும் மனவாட்டி தான், குளோரியும் மனவாட்டி தான்,
இந்த பிரதரும் மனவாட்டி தான், இந்த இந்த காட்ஸ் ஆஃப் காட் மனவாட்டி தான், எல்லாருமே மனவாட்டலாம். அதே பிதாவாகிய தேவனுக்கு நாம என்னவா இருக்கும்? பிதாவாகிய தேவன் யெகோவா என்ற நாமம் உள்ள பிதாவாகிய தேவனுக்கு நாம எல்லாருமே பிள்ளைகளாக புத்திர ஸ்ரீகார ஆவிதான், புத்தி ஸ்ரீகார ஆவி எங்கேயுமே இல்லை. இந்த மகிமை மோக்குன்ற பாட்டு போடணுமே, அதில் வந்துட்டு ராஜாக்களாக லேவியராக யார் எல்லாம் ராணிக்களாக லேவியராக பாட்டீங்க, யாராவது பாட்டீங்களா? அந்த மாதிரி பாட்டீங்கன்னா ஸ்டாப், உங்களை ராஜாவாக அழைச்சிருக்க, ராணியா அழைக்கல கர்த்தர், உங்களை ஆசாரியர்களாக அழைச்சிருக்கிறாரு, ஆசாரிய அம்மாவா அழைக்கல. ஏன்னா அவர்களில் வேற்றுமை நிழல் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். வேற்றுமை நிழல் அவரிடத்தில் இல்லாததினால் நீங்க ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தான் இந்த பாட்டு இருக்குது. இந்த பாட்டு என்னவா இருக்குது? மனவாட்டியா தான் இருக்குது. இயேசுக்கு நான் எப்படி நான் ஆம்பளை மருத்துவம் உமன் சான்ஸே இல்லை. பரலோகத்துல நம்ம எல்லாருமே மனவாட்டின்னு நம்ம வேணும் சொல்லுது. யார் யாருக்கெல்லாம் இந்த ரகசியம் இப்ப கத்துக்கிட்டீங்க? அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சொல்லிட்டேன், சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப கத்துக்கிட்டது, இப்பதான் கத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு மனவாட்டியா இருக்க போறேன். வெரி குட், வெரி குட். எல்லாருமே புத்திரர்களாக இருக்கிறோம், எல்லாருமே மனவாட்டியாக இருக்கிறோம். இப்ப வேற்றுமையின் நிழல் இல்லாத கர்த்தரிடத்தில் நாம் எப்படி போகணும் அப்படின்னா, பரிசுத்தமாக போக வேண்டும். நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதே நம்மளுடைய முழு முதல் வேலை. சுவிசேஷம் சொல்றது நம்மளுடைய கடமை இல்லைன்னு சொல்ல, தேவனுக்கு ஏற்ற மனவாட்டியாக, இயேசுக்கு ஏற்ற மனவாட்டியாக தயாரித்துக் கொள்வதற்கே, ஆயத்தப்படுவதற்கே நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். பிதாவுக்கு ஏற்ற புத்திரர்களாக அவருடைய மகிமையில் வாழ்த்துவதற்காக, அக்கா சொன்னாங்க, வாழ்த்துவதற்காக அவருடைய மகிமையில் நாம் போற்றி பாடுவதற்கு நிழலாட்டம் தான் இங்க பாடுறது. பாடுற போது சோகமா பாடக்கூடாது, ஏன்னா சந்தோஷமா பாடுறோம். யார் ஆராதிக்கணும்? ஆண்டவர் ஆராதிக்கணும், சந்தோஷமா பாடணும். வரப்போற மகிமைக்கான நிழலாட்டம் தான் நம்ம இங்க இருக்கிறது, புரிஞ்சுக்கங்க. யார் யாரெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இந்த வசனங்கள? நிறைய வசனங்கள் கொடுக்குறது முதல் இந்த பிரசங்க வசனத்துக்கே வந்து பிரசங்க எதற்காகன்றதுக்கே வந்துட்டு 6 வசனம் போயிருச்சு. ஆக்சுவலி இன்கரெக்ட் ஜெர்மனெடிக்ஸ் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தில் சொல்லுவாங்க. 2 இல்லை 3 வசனத்துக்கு மேலே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கோம், அதால் வந்துட்டு நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்காதவங்க நோட்ஸ் எடுத்து கிட்ட வாங்கிக்கிங்க, திருப்பி போய் படிச்சு பாருங்க, சரியா? ஏன்னா இது வீட்டிலன்னும் அப்ப தேவனுடைய வார்த்தை யாரோ மறைபொருளா சொல்றாங்க, மறைபொருளை விளக்கி சொல்றாங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து திருப்பி போய் படிச்சு பார்த்து அதை தியானிச்சு அதில் நாம் வளருவதில் எந்த ஒரு வெக்கமும் படக்கூடாது. ஏன்னா இதுதான் நம்மளை இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மை வழி நடத்த போவது தேவ வார்த்தையும் தேவ ஆவியானவரும் தான். தேவ ஆவியானவர் தேவ வார்த்தைக்கு விட்டு வெளியே எங்கேயும் உங்களை கூட்டு போக மாட்டார். ஏன்னா இயேசுவின் நாமத்தில் வரும் ஆவியானவர் அப்படின்னு அவருக்கு நாம இருக்கு.
அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். சத்தியம்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் சொன்ன இயேசு வார்த்தையாக்குறார். இந்த வார்த்தையை விட்டு வெளியிலிருந்து எந்த விதத்திலையும் ஆவியாளர் வழி நடத்த மாட்டார். இதுவரைக்கும் நீங்க வேற்றுமையை உங்களுடைய இதயத்தில் வைத்திருந்தீர்களானால் எந்த வேற்றுமையாகவும் இருக்கலாம். நான் பெரியவன், இவன் சிறியவன், நான் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், நான் ஆண், அவள் பெண், நான் பெண், அவன் ஆண், நான் தகப்பன், அவன் மகன், நான் தாய், அவள் மகள், அவன் மகன், இப்படின்ற வேற்றுமையும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா யாதொரு வேற்றுமையும் வேற்றுமையின் நிழலும் இல்லாத சர்வ வல்ல லோகாதிபதியான சேனைகளின் கர்த்தராகிய யெகோவா நாமத்தின் கர்த்தராக கர்த்தருக்கு முன்பாக செல்லும் நீங்கள், யெகோவா என்பது கர்த்தருடைய நாமம், ஓகேங்களா? யெகோவா சாட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம பைபிள்ல நிறைய இடத்துல யெகோவா 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 அவர் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கிட்ட முறையே ரோசனம் மட்டும் அதுல படிங்க. ஓசியா 12:5 ஓசியா தீர்க்கதரிசி ஓசியா புத்தகம் 12:5 படிங்க. யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். நீங்க இதுல நோட் பண்ணி வைங்க. நம்ம எல்லாரும் பிதாவே அப்படின்னு கூப்பிடுறது யெகோவான்ற நாம சங்கீர்த்தனம் நம்ம சொல்றதே கிடையாது. ஆல்மோஸ்ட் கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் கரெக்ட் தானே? யெகோவான் நாமத்தை எடுக்கலாமா? சத்தச்ச பேர சொல்லி கொடுப்பீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துலையும் எடுங்க யெகோவான் நாமத்தை. நான் அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை சொல்றப்பா, இப்போ இவரை பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்றத விட அவருக்கு சார்லஸ் அண்ணே அப்படின்னு சொன்னா இன்னும் ஜாஸ்தி உறவு வரும். சார்லஸ்னே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் உறவு ஜாஸ்தியாகும், வலுப்படும். உங்களுக்கும் இந்த சர்வலோக சக்கராதிபதியாகிய யெகோவா நாமுள்ள தேவனுக்கு உறவு வலுப்பட வேண்டும். அவரை துதிக்கும் போது யெகோவா தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அப்படின்றீங்களே, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? சரி, அதாவது சரிதான், ஆண்டவரை மகிமைப்படுத்த அர்த்தம் ஆக்சுவல் அர்த்தம் தேவனுக்கே மகிமை. Hallelujah அப்படிங்கிறது எபிரேயில் the greatest praise, இருக்கிறதுலயே மிக 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 அதிகமான ஒரு துதி. யா என்பது யாவே அப்படின்னு யாவே தான் யெகோவா. யா என்பது தேவனுடைய நாமம். யாவே என்பதிலிருந்து வர யா தான் எலியா எலிஷா அப்படின்னா வந்ததுங்களா, அது பாரு அர்த்தங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். தேவனுடைய யெகோவாவின் யெகோவாவின் மிகாயா யெகோவாவின் வரும். ஹல்லேலூயா அப்படிங்கறதே வந்துட்டு யெகோவாவை தான் நீங்க வந்துட்டு சொல்றீங்க. இது என்ன திருத்தவம் மட்டும் பேசிட்டு இருக்காரு, பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நான் திரியகத்தையும் நம்புறவன் தான். திருத்தவத்தை மட்டும் நம்புறவன் கிடையாது, திரியகத்தையும் நம்புறவன் தான். இயேசுவே அப்படின்னு சொல்ற போதும் யெகோவாவை தான் சொல்றீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? யா ஷுவா தான் இயேசுனுடைய உண்மையான நாமம். யா ஷுவா the one who saves inside யாவா யா வா, அதுக்குள்ள ஒரு ஷூ வரதா இயேசு. யா ஷுவா இதுதான் இயேசுனுடைய நாமம். எபிரேயத்துல யஷுவானா யெகோவாவிற்குள் ரட்சிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இந்த யஷுவா அப்படிங்கிற அந்த பதம் வந்துட்டு ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு விதமா உச்சரிக்கப்பட்டது. மோசேயின் காலத்துல அது யோஷுவா அப்படின்னு உச்சரிக்கப்பட்டது. யோசுவா அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, அதனுடைய அர்த்தமும் அதேதான், யெகோவாவுக்குள் ரட்சிக்கிறவன் தான். சரி, நீங்க யாரும் யாரா புதுசா கத்துக்கிட்டீங்க, யாருமே கத்துக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நான் வர்றது கஷ்டம். நான் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கிறேன்.
கத்துக்கிட்டீங்களா? கொஞ்சமா புதுசா கத்துக்கிட்டீங்களா இல்ல எல்லாம் மறந்து போச்சா கத்துக்கிட்டதெல்லாம்? படிச்சதெல்லாம் மறுபடியும் படிச்ச மாதிரி இருக்கு. சரி, அது தேவை தானே? என்ன எல்லாம் ஆனா ஆனா அதுவும் தேவை சமூகத்திற்கு முன்பாக நம்மை நாமே சூடிட்ட தெய்வமாக நமக்குள் ஏதாவது வேற்றுமையின் நிழல் கொண்டதனால் சர்வவல்ல தேவனாக யெகோவா தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு வேற்றுமையின் நிழலும் இல்லை, அதை நாம் அறிவோமாக. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள், அறிக்கை இடுங்கள். அப்பா, நான் செஞ்சது தப்பு, அந்த வேற்றுமையின் நிழல் எனக்குள்ள இருந்தது தவறு என்பதை அறிக்கையிடுங்கள். அறிக்கையிட்டு மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி கர்த்தருடைய மன்னிப்பை பெறுங்கள்.